Hi friends, welcome to Hero Puppies Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட வீடியோல வாழைத்தண்டு வச்சு கூட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. தண்டு உடம்புக்கு நல்லது. இதுல நிறைய வெரைட்டி செய்யலாம். இன்னைக்கு ஆனா நான் கூட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். இனி வரப்போற வீடியோல நான் ஒண்ணுன்னா செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறவங்க ஹீரோ பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம் தேவையான அளவு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். இதுலேயே இப்போ பொரிஞ்சிருச்சு. 2 நம்பர் பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். 1 நம்பர் வரமிளகா இப்போ போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, 1 நம்பர் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். செடியும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும். வெங்காயம் எல்லாம் இப்போ வெங்காயம் வணங்கிச்சு. 1 நம்பர் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வேகட்டும். தக்காளி வணங்கிடுச்சு. இப்போ 50 கிராம் பாசி பருப்பை எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது உள்ளே போட்டுக்கலாம். வாழைத்தண்டு மோர்ல போட்டு வச்சிருக்கேன். சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் உள்ள போட்டுக்கலாம். நீங்க மோர் இல்லைன்னா அரிசி கழியுற தண்ணியில போட்டுக்கலாம். கருப்பு கலர்ல ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம தண்டை தண்ணியில மோர் தண்ணியில போடுறோம். தண்டு உடம்புக்கு நல்லது. தண்டில் நாரெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் போடுங்க. இல்லைன்னா சாப்பிட்றப்ப நார் நாராக வரும். தண்டில் ஜூஸ் போடலாம். தண்டில் வந்து பொரியல் பண்ணலாம். இந்த மாதிரி கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். வாரத்தில் 2 வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 3 சவுண்டு மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வச்சாச்சு. 1/4 மூடி தேங்காய் சின்ன சின்ன பொருளாக கீறி வச்சுருக்கேன். நீங்கள் துருவினது போட்டாலும் சரி. இப்போ போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வெயிட் விட்டுருக்கோம், எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. நல்லா வெந்துச்சு தண்டெல்லாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை உள்ள ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லித்தலை தூவிக்கலாம். வாழைத்தண்டு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காத ஹீரோ பப்பீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்லாம் வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.